கிண்டி கிங்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் விஷால் கார்த்திக்கின் பாண்டவர் அணி மாபெரும் வெற்றி. விரைவில் முதல்வரை சந்திக்கவிருப்பதாக பொதுச் செயலாளர் விஷால் பேட்டி. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி ஆணைய விசாரணை. ஆஜரானார் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள அசானி புயல் மியான்மர் நோக்கி நகரும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ரஷ்யா யுக்ரைன் இடையே தொடரும் போர் பதற்றம். ரஷ்ய அதிபர் புட்டின் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் மூன்றாம் உலகப் போரை தடுக்க முடியாது என யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பேச்சு.